தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அவநயப் பெயரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ரைடுகள்லாம் நடைபெறுகிறது. அதையெல்லாம் அத்துமீறுகிற வகையில் செக்ரட்டேரியத்தில் போய் ரைடு செய்கிறார்கள். செக்ரட்டேரியத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியுடைய அனுமதி பெற வேண்டும் என்பது உன் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு ரைடு நடக்கிறது. ரைடை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஒன்றை மட்டும் உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்த வருகிறேன். இதே போல் தான் கர்நாடகத்தில் டிகே சிவகுமார் வீட்டில் பல முறை இடி ரைடு நடந்தது. கர்நாடகத்தில் என்ன ஆனது? தேர்தலில் வைத்தார்கள், மோடி தெரு தெருவாக போனார், கவுன்சிலர் எலெக்ஷனில் ஓட்டு கேட்பதைப் போல போனார். அவரை தொடர்ந்து அவருடைய நிழலாக இருக்கிற பிஜேபியில் இருக்கிற அமித்ஷா அதையும் மிஞ்சுகிற வகையில் ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பருக்கு ஓட்டு கேட்கறது போல தெரு தெருவாக நெஞ்சு ஓட்டு கேட்டார்கள். அனைத்து மத்திய அமைச்சரும் முகாமிட்டிருந்தார்கள். டிகே சிவகுமாரையும் காங்கிரஸையும் தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை செய்தார்கள். அதில் சொன்னதெல்லாம் இந்த இடி இடி என்று தான் சொன்னார்கள். நீ இடியாவது ஏடியாவது போன்னு சொல்லிவிட்டு 1,09,000 ஓட்டு வித்தியாசத்திலே டிகே சிவகுமார் கர்நாடகத்தில் வெற்றி பெற்றார் என்றால், ஆக இந்த ரைடுகளால் ஒரு மனிதனுடைய புகழை பெருமையை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை இப்பொழுதாவது மத்திய சர்க்கார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்கு 10 அமாவாசை தான் பீரியடு. இதற்குள் நீங்கள் ஆட வேண்டிய ஆட்டமெல்லாம் ஆடுங்கள். வி வில் பே யூ வித் தி சேம் காயின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதே போல் இன்னொரு அரசு வந்தால் உங்கள் மீதும் இது பாயும் என்பதை மறந்துவிடாது. இது ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அழகல்ல. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமித்ஷா வந்துவிட்டு போனதற்கு பின்னால் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? அதிமுகவுக்கு உங்களுக்கு நடக்கிற போராட்டத்தை இந்த காலை நேர் 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை டைவெர்ட் பண்ணி எங்கள் மேலே திருப்பலான்னு பார்க்குறீங்க. நிச்சயமாக இது நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு நேற்றல்ல, 1976லேருந்து இது போன்ற ரைடுகளை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு போனவர்கள். எங்கள் மீது இதுவரையில் திமுகக்காரர் மீது ஒரு வழக்கு கூட நிரூபிக்கப்படவில்லை என்பது தெரியும். இந்த இடியில் பண்ணுறீங்களே, அவங்கள நான் பார்த்து கேட்குறேன், நீங்கள் போட்ட கேஸில் ஒரு கேஸாவது நீங்கள் 100 கேஸ் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்க முடியுதா? 100 கேஸ் போட்டால் 0.5 அரை கேஸ் தான் நிரூபித்ததா வரலாறு. ஆக மக்கள் மத்தியிலே அதிகாரத்தை பயன்படுத்தி இழிவுபடுத்தலாம் கேவலப்படுத்தலாம் என்று நினைப்பீர்களேயானால் இதை சந்திப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஆனால் வழக்கறிஞர்களுக்கு இருக்கிற உரிமையும் பறித்திருக்கிறார்கள். ஒரு கொலை செய்துவிட்ட குற்றவாளியை கூட சந்திக்கிற உரிமை வழக்கறிஞருக்கு அரேஞ்ச் லீகலாக சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்போ இருக்கிறார். அவருக்கு ஒரு லீகல் ரெமெடி என்று சொன்னால் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தான் நாங்கள் பண்ண முடியும். யூ ஷுட் சீக் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஒன்லி தென் வி கேன் ப்ரொசீட் லீகலி. தேர்ஃபோர் டு சீக் இஸ் லீகல் கன்சன்ட் யூ ஹவ் கம் ஹியர், யூ ஆர் நாட் பீன் பர்மிட்டட். இது வந்து ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு. வழக்கறிஞர்களுக்கே உரிமை என்றால் இல்லை என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு என்ன ஆகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். சென்ற ஆட்சியாளர்கள் மீதும் இதே மாதிரி செக்ரட்டரியேட்டில் போய் ரைடு பண்ணாங்க. நீங்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து முன்னால் சீஃப் செக்ரட்டரி ரெண்ட போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தான் கண்டிச்சு. அன்றைக்கி இருந்த அமைச்சர் ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ வாய் திறக்கல. அவங்க பிறந்த நாள்லேருந்து இன்னும் வெளியே அடிமையாகவே இருக்கிறாங்க, அது வேறு கதை. ஆனால் அன்றைக்கு ரைடு பண்ணபோது அதை கண்டித்தது, குரல் எழுப்பியது எங்கள் தலைவர் தளபதி MKஸ்டாலின். நானே அறிக்கை விட்டுருக்கிறேன். இந்த கேஸை பொறுத்தளவு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு, இடி என்கொயரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அந்த அடிப்படையில் என்கொயரி பண்ணுறோம். என்கொயரின்றது இதுதான் என்கொயரியா? இந்த சோதனை வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் என்கொயரி? சோதனைங்கிறது என்கொயரி அரசியல் தான் அது. வேற என்ன, இவ்வளோ நேரம் விட்டுட்டு இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாங்க, திடீர் என்று செய்கிறார்கள், என்ன அர்த்தம்? பண்ணுங்க, லீகலாக பர்மிட் பண்ணுங்கள். கோர்ட் ஆர்டர் தானே, ஐ எம் என்டைட்டில், அட்வொகேட்ஸ் ஆர் என்டைட்டில், யூ ஆர் என்டைட்டில் டு சீ தி பர்சன் ஹூ ஹஸ் பீன் இன்வெஸ்டிகேட்டட். நீங்கள் போட்ட கேள்வி லீகலாக சொன்னீங்க, லீகலில் எத்தனை பர்மிட் ஒய்யே தண்ணியாக இருந்தால் பர்மிட்டிங்க. ஓகே சார்.